ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. மூக்கில் இருக்க கரும்புள்ளிகளை நீக்க இயற்கையான வழி என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூக்கு முழியுமா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம முக அழகுக்கு மூக்கு ஒரு முக்கியமானதாக இருக்குது. ஆனால் நம்மள ஒரு சிலர் மூக்கை கவனிக்காமல் விட்டுடுறோம். அதனால் முகத்தில் தேவையில்லாத அழுக்கு படிஞ்சு கரும்புள்ளி வந்துடுது. இது முகத்தோட மொத்த அழகையும் கெடுத்துடும். அதனால் மூக்கை சுற்றியும் மூக்கு மேலேயும் இருக்க கரும்புள்ளிகளை வீட்லேயே எப்படி நீக்கலாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக மொத்தம் 3 ப்ராசஸ் பண்ண போகிறோம். நலுங்கு மாவு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக. நலுங்கு மாவு எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 2 ட்ராப் எடுத்திருக்கேன் ஃபேஸை மசாஜ் பண்ணுறதுக்காக. தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஆவி பிடிக்கிறதுக்காக. இப்போ ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணி காமிக்கிறேன். நான் இன்றைக்கி நலுங்கு மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஆரஞ்சு பழத்தோலை காய வச்சு பொடி பண்ணியும் யூஸ் பண்ணலாம், எலுமிச்சை தோல் பொடியும் யூஸ் பண்ணலாம். முதல்ல நலுங்கு மாவை வச்சு ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். இப்போ கையில் நல்லா தேய்ச்சிக்கணும் கிளாக் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில். இந்த நலுங்கு மாவை ப்ரஷ் எல்லாம் போட முடியாது, கையில் தான் போட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது பண்ணணும். முடியில படாமல் போட்டுக்கோங்க. மூக்குக்கிட்ட இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன், பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ 2 ட்ராப் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். எஸ்பெஷலாக மூக்கில் அப்ளை பண்ணிக்கணும். எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் ஆவி பிடிக்கணும். ஃபேஸை நல்லா திருப்பி திருப்பி ஆவி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஆவி பிடிக்கிறனால ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும், டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆவி பிடிச்சதுக்கப்புறம் மூக்கில் இருக்க கரும்புள்ளியை ஃபேஷியல் கிட் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபேஷியல் கிட்டில் இந்த டூல் இருக்கும், இல்லை நெயில் கட்டர்லேயும் இந்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்பூனும் சுடுதண்ணியில் போட்டு சூடு பண்ணியும் அதுக்கப்புறமும் எடுத்துக்கலாம். மெதுவாக அழுத்தினோம்னாவே கரும்புள்ளி வேரோடு வந்துடும். இப்போ பாருங்கள் மூக்கு எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், ஒரு டைம்லேயே நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. சர்ம துளைகளும் இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்டை வாரத்துக்கு 2 டைம் பண்ணலாம், முகம் பிரகாசமாக இருக்கும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சதுக்கப்புறம் முகத்துக்கு ஸ்க்ரப் பண்ணக்கூடாது, நார்மல் வாட்டரில் முகத்தை கழுவிக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் மேக்கப் போட்டுக்கலாம். இனி பார்லர் போய் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் வீட்லேயே இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி கரும்புள்ளியிலேருந்து நம்ம முகத்தை பாதுகாத்துக்கலாம். நீங்களும் உங்கள் ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.